இறையசுவில் அன்பிற்கினியவர்களே, பல நேரங்களில் கடவுளிடம் பல விண்ணப்பங்களை கொண்டு நம்முடைய தேவைகளுக்காக கோவில் கோவிலாக அழைவதுண்டு. அந்த தேவைகள் பூர்த்தி அடைந்தவுடன் நாம் நமக்கு அந்த தேவையை அளித்தவரை பல நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நன்றியாக நாம் கடவுளை ஒருபோதும் நினைத்து பார்ப்பதில்லை. அந்த ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதி நமக்கு தருகின்றது. பல நேரங்களிலே கடவுளை நம்முடைய தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துபவர்களாக பல நேரங்களிலே நாம் இருந்து விடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்களிலே நன்மைகளை செய்து கொண்டிருப்பவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் பல நேரங்களிலே இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் நன்றி செலுத்த தவறிவிடுவோம் என்பதுதான் இந்த உலகத்தின் நியதியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் 10 நோயாளர்கள் இயேசுவை அணுகி தங்களுடைய நோயை குணப்படுத்த வேண்டுகிறார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் தொழுநோய் என்பது மிக கொடிய ஒரு நோய். அந்த தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் ஊருக்குள் நுழைவதென்பதே மிக கடினம். அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரம் என்பது மிகவும் சொற்பமாகவே கிடைக்கக்கூடிய தருணம் அந்த தருணம். அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் பல நேரங்களிலே துன்பத்தை மட்டுமே அனுபவித்திருந்தார்கள். அந்த 10 நோயாளர்களுக்கும் அந்த துன்பம் என்ன என்பது தெரியும். அவர்கள் இயேசுவிடம் வேண்டும் பொழுது, ஐயா எங்களுக்கு மனம் இறங்கி எங்கள் நோயை குணப்படுத்தும் என்று வேண்டுவதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் மனதளவில் உடல் அளவில் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் என்று. இயேசுவும் அவர்களுடைய நோயை குணப்படுத்துகின்றார். ஆனால் அங்கு நன்றி சொல்வதற்கு திரும்பி வருபவர் ஒருவராக இருக்கின்றார். குணமடைந்தவர்கள் 10 பேர். ஆனால் இயேசுவுக்கு நன்றி சொல்ல, இறைவனை போற்றி புகழ அங்கு வருகிற நபர் ஒருவராக இருக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நிகழ்ச்சியை ஒப்பிட்டு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடவுளிடமிருந்து அளப்பரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தெரிந்தோ தெரியாமலோ பெற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம்? நாம் பல நேரங்களிலே காலையில் விழித்தெழுந்து திருப்பலிக்கு வருவதே கடினமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல முன்வருகின்றோமா என்று நம்மையே நாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். இன்றைய தினத்தில் வீட்டில் இருக்கின்ற போது, வேலைகள் செய்கின்ற போது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நான் கடவுளால் பெற்ற நன்மைகள் இந்த உலகில் எவ்வளவு, ஆனால் நான் கடவுளுக்கு எவ்வளவு நேரம் என்னுடைய வாழ்நாளில் நன்றி சொல்ல முன்வருகிறேன், அவருக்கு நன்றி என்கின்ற போற்றுதலை எவ்வளவு நேரம் நான் செலுத்துகிறேன் என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த ஒரு சிந்தனையோடு திருப்பலியில் தொடர்ந்து இணைவோம்.